ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमामस्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணு நாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமாயணத்தை கம்பன் வழியில் நின்று அனுபவித்து வருகிறோம். சுந்தரகாண்டம் இலங்கையிலே ஆஞ்சநேயனுடைய அருண் செயல்களை அனுபவித்து வருகிறோம். ராவணனுடைய அரசவையிலே ஆஞ்சநேயன் நின்று கொண்டிருக்கிறார். ராவணன் ஆஞ்சநேயனை உற்று பார்க்கிறார். இன்றைய தலைப்பு ராமதூதன். ராமதூதன் ஆஞ்சநேயன் கடலை கடந்து லங்கையிலே உள்ளும் புறம் தேடி அசோகவனத்திலே அன்னையை நாடி கனையாடி தந்து சூளாமணி பெற்று தான் வந்த நிகழ்வு அரக்கர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அசோகவனத்தை அழித்து அங்கே உள்ள வீரர்களை ஹதம் செய்து பஞ்சசேனாதிபதிகள் சம்புமாலி அட்சயகுமாரன் இவர்களையெல்லாம் அழித்து இந்திரஜித்தே போருக்கு வர அவனையும் ஓரளவுக்கு தேக்கச் செய்து இறுதியாக பிரம்மாசுரத்தாலே கட்டுப்பட்டு அதை அவரே விடுவித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருந்தாலும் ராவணனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினாலே கட்டப்பட்டது போல நடித்து சபையிலே வந்து இப்பொழுது ராவணன் முன்னால் ராமதூதன் நிற்கிறார். ராவணன் கேட்கிறார், தங்களிலே கோபத்தி ஆயிரக்கணக்கான வீரர்கள் குதிரைகள் யானைகள் தேர்கள் அழிந்து விட்டன. முக்கியமான வீரர்கள் எல்லாம் அட்சயகுமாரன் என்ற மகனையே இழந்திருக்கிறான் ராவணன். இந்த நிலையிலே நோக்கிய கண்களால் நொறில் கனல் பொறி தூக்கிய அனுமன் மெய்மயில் கொருக்குள தாக்கிய உயிர்ப்போடும் தவண்ட வெம்புகை வீக்கினான் உடல் விசித்த பம்பினி. ராவணன் கோபக்கண்களாலே பார்த்து கேட்கிறான், என் இவன் வரவு நீ யாரை என்று அவன் தன்மையை வினாயினான் கூற்றின் தன்மையான் என் இவன் வரவு நீ யாரை நீ யார் ஏன் இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்கிறான் ராவணன். அப்பொழுது ராவணனுக்கு அனுமனை சரியாக புரியாததால் பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படுகின்றன. ராவணன் கேட்கிறான், நேமியோ குளிசியோ நெடுங்கணிச்சியோ தாமரை கிழவனோ தருகள் பல்சலை பூமி தாங்கு உருவனோ பொருது முற்றுவன் நாமமும் உருவமும் கரந்து நன்னினாய் நேமியோ குளிசியோ நெடுங்கணிச்சியோ தாமரை கிழவனோ தருகன் பல்தலை பூமி தங்கொருவனோ. நீ யார்,
நின்று இசைத்து உயிர் கவர் நீலக்காலனோ நீலக்காலனோ குன்று இசைத்து அயில் உரையறிந்த கொற்றனோ தென் திசை கிழவனோ திசை நின்று சியர் என்று இசைக்கின்றவர் யாருள் யாவன் நீ அந்தனரு வேள்வியின் ஆக்கியானையின் வந்துற விடுத்தது ஓர் வயவெம்பூதமோ முந்தொரு மலருளோ இலங்கை முற்றுற சிந்து என திருத்திய தெருக்கண் தெய்வமோ நேமியோ குலிசியோ நெடுங்கணிச்சியோ தாமரை கிழவனோ பூமி தாங்கொருவனோ நீலக்காலனோ அயில் உரையெறிந்த கொற்றனோ தென் திசை கிழவனோ தெருகள் தெய்வமோ ஓர் வயவெம்பூதமோ. நிறைய கேள்விகள் கேட்கிறான் ராவணன். நீ என்ன விஷ்ணுவா, இந்திரனா, சிவனா, பிரம்மாவா, ஆதிசேஷனா, யமனா, முருகனா, அகத்தியனா, யார் நீ? கேள்விகளை அளித்துக் கொண்டே போகிறான் கோபத்திலே விளிம்பிலே இருக்கக்கூடிய தசக்ரீவனாகிய ராவணன். யாரை நீ? என்னை இங்கு ஏன் காரணம்? ஆகுனை விடுத்தவர் அரிய ஆணையால் சோல்விலை சொல்லுதி. கவலைப்படாத, உன்னை நான் கொல்ல மாட்டேன். உன்னை அனுப்பியது யார்? ஏன் வந்தாய்? இத்தனை கேள்விகளையும் உள்வாங்கிக் கொண்ட ஆஞ்சநேயன் எளிமையாக ஒரு பதிலை சொல்லுகிறார். சொல்லிய அனைவரும் அல்லன், நேமியல்லன், குளிசையல்லன், நெடுங்கணிச்சியல்லன், தாமரைக்கிழவன் அல்லன், பூமி தாங்கொருவன் அல்லன், நீலக்காலன் அல்லன், அயில் உர எரிந்த கொற்றவன் அல்லன், தென் திசை கிழவன் அல்லன். நான் யார் தெரியுமா? சொல்லிய அனைவரும் அல்லன், சொன்ன அப்புள்ளிய வலியினோர் ஏவல் புண்டிலேன். இதுதான் அஞ்சனையனுடைய பேச்சிலே அருமை. நீ சொல்லி யாருமே நான் அல்ல என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். சொல்லிய அனைவரும் அல்லன், சொன்ன புள்ளிய வலியனோர் ஏவல் புண்டின. அவர்களெல்லாம் புள்ளிய வலியினர். அப்படியெல்லாம் என்ன பொருள்? என் தலைவன் எல்லோரையும் வெல்லக்கூடியவன், வென்றவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அல்லியம் கமலமே அணைய சிங்கனோர் யான் தெரியுமா? அவன் வில்லித்தான் தூதன் யான், வில்லித்தான் தூதன் யான், இலங்கை மேயினேன் வில்லித்தன் தூதன் யான். ஓர் வில்லித்தன், உலகத்திலே இப்படிப்பட்ட வில்லாளி கிடையாது. கோதண்டராமன் அவன் அணையவன் யாரென அறுதியாயியேல். இப்பொழுது அந்த ராமனை பற்றி அழகாக பேசுகிறான் அனுமன். கம்பனுக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. ராமனாகிய தெய்வத்தை, கம்பன் வழிபடும் தெய்வத்தை இப்பொழுது மனதார அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனையவர் எனையவர் யாவர் யாவையும் நினைவரும் இருவுனை முடிக்க நின்றுளோ முனிவரும் அமரரும் மூவர் தேவரும் எனையவர் எனையவர் யாவர் யாவையும் நினைவர் இருவினை முடிக்க நின்றுளோ. அத்தனை தேவர்களும் நினைக்கக்கூடிய காரியத்தை செய்து முடிக்கக்கூடியவன் இவன். ஈட்டிய வலியும் மேல் நாளி அற்றிய தவமும் யானர் கூட்டிய படையும் தேவர் கொடுத்த நல்வரமும் கொற்பும் தீட்டிய பிறவும் எய்தி திருந்திய வாழும் எல்லாம் நீட்டிய பகழி ஒன்றால் முதலோடு நீக்க நின்றான். ஒரே ஒரு கையே அம்பு வைத்திருக்கிறார். ஒரே ஒரு இதில் ஒரு அம்பு. உன்னுடைய வலிமை, நீ பாடுபட்டு சேர்த்த வரம், உன்னோடு இருக்கக்கூடிய படைகள், தேவர்களெல்லாம் உனக்கு பயந்து கொண்டு கொடுத்த வரம், உன்னுடைய வாழ்வு அத்தனையும் அந்த ஒரு அம்பினாலே அடித்து விடுவார். அவன் யார் தெரியுமா? நீ சொன்னியே ஒரு பெரிய பட்டியல், அது அல்ல. தேவரும் பிறரும் அல்ல திசைக்களிரல்லிக்கில் கவலரல்ல இசை கையில எங்கிரியும் அல்ல மூவரும் அல்லன் மற்றை முனிவரும் அல்லன் எல்லை
பூவலயத்தை ஆண்ட புறவரும் புதல்வர் போல தேவரும் பிறரும் அல்லல் திசைக்களிரல்லல் திக்கின் காவலர் அல்லல் திப்பாலகர் அல்ல எட்டு திதியிலே உள்ள யானைகள் அல்ல தேவர் அல்ல சிவன் அல்ல மூவர் அல்ல முனிவர் அல்ல ஒரு சாதாரண அரசனின் மகன் போதமும் பொருந்தும் கேள்வி புலையறு பயனும் பொய்தீர் மாதவம் சார்ந்து தீரா வரங்களும் மற்றும் ஒற்றும் யாதவன் நினைந்தான் அன்ன பயத்தன ஏது வேண்டின் வேதமோ அறனோ சொல்லோ மெய்யரமூர்த்தி வில்லோ கையிலே வில்வைத்திருக்க அவன்தான் மெய்யரமூர்த்தி அவன் நினைத்தால் அத்தனையும் நடக்கும் நினைத்தால் நடக்கும் காரணம் கேட்டியாயின் கடையிலை மறையான் கண்ணும் காரணம் கேட்டியாயின் கடையிலா மறையும் கண்ணும் ஆரணம் காட்டமாட்டா அறிவனுக்கு அறிவும் வேதங்களை விட வேதங்கள் காட்டாத அற்புதமான அற்புதமான உண்மை பொருளவன் போரணங்கு இடங்கர் கவ்வ பொது நின்று முதலே இந்த வாரணம் கக்க வந்தான் அமரறி கக்க வந்தான் நீரார் கமலம் கொண்டோர் நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாரா என அரிடரை நீக்கா என ஒரு யானை மடுவிலிருந்து நீர்நிலையிலிருந்து கத்தியது ஓடி வந்தார் அவர் மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நித்த காரணம் நண்பர்களே இங்கெல்லாம் கவனிக்க வேண்டும் ராமனை மிக உயரத்துக்கு கொண்டு போய் பரம்பொருளாக காட்டுகிறான் கம்பன் இது கம்பன் கண்ட ராமன் கம்பனின் காவிய நாயகன் காலமும் கணக்கும் நீத்த காலம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான் இவன்தான் கைலங்கிலே இருப்பான் இவன்தான் சத்தியலோகத்திலே இருப்பவன் இவன்தான் திருப்பாக்களிலே இருப்பவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இங்கே வில்லை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறான் அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் சுரந்து அறிந்த நீதி திறம் தெரிந்து உலகம் பூண சென்னறி செலுத்தி தீயோர் இறந்து உக நூறி தக்கோர் இடம் துடைத்து ஏக ஈண்டு பிறந்தன ராமாவதாரம் ஏன் தெரியுமா தன் பொன் பாதமேத்துவார் பிறப்பருப்பான் துயரரு சுடரடி தொழுதடல் மனனே அன்னவர்க்கு அடிமை செய்வேன் நாமமும் மனுமன் என்பேன் தன்னை பற்றி சொல்லவில்லை தன் தலைவனை பற்றி எட்டு பாடல்களே இங்கே பேசுகிறார் நன்னுதல் தன்னை தேடினார் பெரும் திசையும் போந்த மன்னரில் தென்பால் வந்த தானைக்கு மன்னன் வாலி தன்மகன் அவன் தன் தூதன் வந்தனன் தனியே நின்றான் பேச்சு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் அனுமலத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் நான் யார் தெரியுமா சீதை தேடி லட்சக்கணக்கான பேர்கள் வந்தார்கள் நாலு பக்கமும் நான்கு திசைகளிலும் தென் திசை வந்தேன் நாற்பெரும் திசையும் போந்த மன்னரில் தென்பால் வந்த தானே மன்னன் அவன் அங்கதன் அந்த அங்கதனுடைய தலைவன் வாலி நான் இங்கே தூதனாக வந்திருக்கிறேன் வாலி தன் மகன் அவன் தன் தூதன் வந்தேன் ஆஞ்சநேயன் தன்னை ராமதூதன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான் சுக்ரீவன் விடுத்த தூதன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான் அங்கதன் தூதன் சொல்லிக்கொள்ள என்ன பொருள் அடியாருக்கு தன்னை பற்றிய கவலையே இல்லை எம்பெருமானுக்கு அடிமை என்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அடியார் 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 அடியார்த்தம் அடியார் என்ற அந்த அடிமையிலே எம்பெருமானுக்கு பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்வோம் பரி பூரனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்ற ஒரு அற்புதமான கொள்கையை ஒருவர்கள் அடியார் வாலியின் மகனாகிய அங்கதனுடைய தூதனாக வந்திருக்கிறேன் என்று ஆஞ்சநேயன் சொன்ன உடனே ராவணன் அற்புதமானவன் அவன் எப்படி மாற்றுகிறான் பாருங்கள் வாலியா வாலியின் மகன் அனுப்ப வந்த தூதனா என்றும் இலங்கை வேந்தல் எயற்றினம் எழினப்பன் மின் தெரிந்தன் எனக்கு மின்னல் மின்னுவது போல
வேடிக்கையாக சிரித்து வாலிசை விடுத்த தூத, ஓ வாலியின் மகன் விடுத்தானா, நன்றி. என் திரளாய வாலி வலியன் கொள், அரசின் வாழ்க்கை நன்று கொள், என்னலோடும் நாயகன் தூதன் அக்க. அருமையான நாடகம். ராவணன் சிரித்துக் கொண்டே கேட்கிறான், வாலியின் மகன் அனுப்பிய தூதனா, வாலி நலமாக இருக்கிறானா? சிரித்துக் கொண்டே பதில் சொல்லுகிறான், டு பே இன் தேர் ஓன் காயின்ஸ் என்று சொல்லுவார்கள். ஆஞ்சநேயன் சிரிக்கிறான், என்ன சொல்றான் தெரியுமா? வாலி வலிமையாக இருக்கிறான் கேட்ட உடனே ஆஞ்சநேயன் சிரித்துக் கொண்டே சொல்லுகிறான், அஞ்சலை அறக்க பார்விட்டு அந்தரம் அடைந்த நன்று விஞ்சின வாலி மீள வாழும் போய் விழிந்ததன்றேன், அஞ்சனமேனியான் அடுகனை ஒன்றால் மாழி துஞ்சினல் எங்கள் வேந்தல் சூரியன் தோன்றல் என்றான். வாலி வளமாக இருக்கிறானா என்று ராவணன் கேட்க பதில் சொல்லுகிறான் அஞ்சனேயன், பயப்படாதே அரக்கனே, வாலி இறந்து விட்டான். ஏன் பயப்படாதே என்று சொல்லி வாலி இறந்து விட்டான் சொல்ல வேண்டும் என்றால், அதுக்கு அடுத்த வரி ஒன்று சொல்லுகிறான், வெஞ்சின வாலி மீளான் வாலும் போய் விழிந்ததென்றே. ஒரு காலத்திலே வாலியினுடைய வாளாலே கட்டப்பட்டவன் ராவணன் என்பதை ராவணன் உணர வேண்டும் என்பதற்காக வாலி நக்கலாக அப்படி பேசுகிற வாலி அப்படி துன்பம் அடைந்தார் என்பதை அறிவிப்பதற்காக ஆஞ்சநேயன் நக்கலாக பேசுகிறார். அஞ்சன மேனியான் தன் நடுகணி ஒன்றால் மாழி துஞ்சினன், அடுத்து ஒரு அற்புதமாக சொல்லுகிறான். அந்த வாலி எப்படி இருந்தான் தெரியுமா? அஞ்சன மேனியான் தன் நடுகணி ஒன்றால் எங்கள் ராமன் விட்ட ஒரு பானத்தினாலே இறந்து விட்டான். சுக்ரீவன் வாழ்ச்சி பெற்றான், எங்கள் வேந்தன் சூரியன் தோன்றல் துஞ்சினன் இப்படி சொல்லுகிறான். அப்பொழுது அனுமனை பார்த்து ராவணன் கேட்கிறான், அப்படியா? என்னுடைய ஈட்டினால் அவ்வாலியை எழுவாயம்பால் இவ்வுயிர் உண்டது இப்போது ஆண்டையான் எமன் என்பான். இப்பொழுது ராமன் எங்கிருக்கிறான், அங்கதனுக்கு எப்படி தொடர்பு என்று கேட்கிறான். தேவியை நாடிவன் செங்கனார்க்கு எங்கன் கோமான் ஆவி ஒன்று ஆக நட்டான், அரும்புயர் துளைத்து என்ன ஓவியர் கெழுத ஒன்னா உருவத்தன் உரிமையோடும் கோயில் செல்வம் முன்னே கொடுத்து வாலியையும் கொன்றார். அருமையாக சொல்லுகிறான் ஆஞ்சநேயன், சுக்ரீவன் காட்சியை கொடுத்து செல்வத்தை கொடுத்து வாலியை கொன்றான். வாலியினுடைய உயிர் ராமனாலே பறிக்கப்பட்டது. சுக்ரீவனுக்காக ராமன் வாலியை கொன்றான். அது மட்டுமல்ல, எங்களை சீதையை தேடி வரும்படி அனுப்பினான் எங்களுடைய வேந்தனாகிய சுக்ரீவன் என்று சொன்ன உடனே சுக்ரீவனை எகிழ்ந்து பேசுகிறான் ராவணன். எப்படி சொல்கிறான் தெரியுமா? தம்முனை கொள்வித்து அன்னார் கொன்று அவர்க்கு அன்பு சான்ற உம்மின தலைவன் ஏவ யாது எமக்கு உரைக்கலுற்றது. பஞ்சதந்திரம் என்று சொல்லுவார்கள், அதிலே ஒன்று மித்ரபேதம், பிரித்து பேசுதல். இங்கே ஆஞ்சநேயனிடத்திலே சுக்ரீவன் அனுப்பிற தூதுவனானே, சுக்ரீவன் வாலியின் தம்பி, அடடா, அண்ணனை கொன்றுவிட்டு தம்பிக்கு ஆட்சி அளித்தான் என்று சொல்லும் பொழுது அண்ணனை கொன்றுவிட்டான் என்ற ஒரு கோபம் வராமல், எவன் அண்ணனை கொன்றானோ அவனை தூதனாக வந்திருக்கிறீர்களே, இது கேவலமல்லவா? மங்குலின் பொலிந்தாலும் மாதுமை உடைத்தன்றோ பெண் தன்மை அல்லவா? வீரமில்லையே, வெட்கமில்லையே, அண்ணனை கொன்றவனுடைய தம்பி வெற்றி பெற்றவன் காலிலே விழுந்து கிடப்பதா? இப்படியெல்லாம் சொல்லி ஆஞ்சநேயனை ராவணன் கேட்க அனுமன் அற்புதமாக பேசுகிறான். பல பாடல்களிலே பாடல்கள் ஏறக்குறைய 20 பாடலுக்கு மேலே பேசுகிறான் ஆஞ்சநேயன்.
நல்ல புத்தி கூறுகிறார், நல்லுரை கூறுகிறார், நல்ல உபதேசம் செய்கிறார். தூது வந்தது சூரியன் கண்முளை ஏது ஒன்றிய நீதி இயைந்தன சாது என்று உணர்கிற்றியேல் தக்கன கோதிரந்தன நின்வையும் கூறுவன். நான் சாதாரண ஆளல்ல, சூரியனுடைய புதல்வனாகிய சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட தூதுவன். உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதே ராவணா என்று வரிது வீட்டனை வாழ்க்கையை மன்னரும் சிறிதும் நோக்கலை தீமை திருத்தினை. என்னுடைய பேச்சை கேட்டு திருந்தி செல். தீயின் தூயவளை துயர் செய்ததால் அவள் கற்பு செல்வி சீதா பிராட்டி, அவள் தீயின் தூயவள், எல்லாவற்றையும் தூய்மையாப்பது தீ. இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் தூய்மை செய்வது தீ, தீயை விட தூய்மையானவள். தீயின் தூயவளை துயர் செய்ததால் உடைய தவமெல்லாம் வீழ்ந்து விட்டதுன்னு சொல்லுகிறான். திறம் திரம்பிய காமச்சருக்கினால் மறந்து தம் தம்மதியின் மயங்கினார் இறந்து இறந்து இழிந்து ஏறுவதே அலால் அறம் திரம்பினரால் உளராயினர். இந்த உலகத்திலே காமத்தினாலே எத்தனை பேர் எழுந்தார்கள் தெரியுமா? எனவே ராவணா பிழைத்துப்போ, நான் சொல்வதை கேள். இச்சை தன்மையினில் பிறரில் இணை நச்சினாலும் நகை ஊர நிழல் பச்சை மேனி புலந்து பழிபடும் கொச்சையாண்மையும் சீர்மையுள் கூடுமோ. இச்சை தன்மையினில் பிறரில் இணை பிறர் மனைவியை நேசிப்பது, அவளிடத்திலே யாசிப்பது கேவலமல்லவா? கொச்சையாண்மையும் பழிபடும் கொச்சையாண்மையும் நீ சிறிதும் தர்மத்தை நியாயத்தை அறத்தை நோக்கவில்லையே. வெறுப்புண்டாய ஒரு தியை வேண்டினால் மறுப்புண்டாய பின்வாழ்கின்றவாழ்வினில் உறுப்புண்டாய நடு ஓங்கிய நாசியை அறுப்புண்டால் அது அழகிய நல்லாருமே. விரும்பாத ஒரு பெண்ணை விரும்புகிறாயே, இழந்த பின்னும் ஒருவர் தன்னை அழகு என்று அழகி என்று சொல்லிக் கொள்வது போல இருக்கிறதே இது. சூர்பனகை முக்கியந்ததை மறைமுகமா சுற்றி காட்டுகிறான் ஆஞ்சநேயன். பிறந்துளார் பிறவாத பெரும்பதம் சிறந்துளார் மற்றும் தேவர்க்கும் தேவராய் இறந்துளார் பிறர் யாரும் ராமனை மறந்துளார் உளராகிலர் வாய்மையால். இந்த உலகத்திலே ராமனை யாருமே மறந்ததில்லையே. யார் யாரும் பட்டியல் தருகிறார். பிறந்துளார் பிறவாத பெரும்பதம் சிறந்துளார் மற்றும் தேவர்க்கும் தேவராய் இறந்துளார். இந்த உலகத்திலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்றார் கோடிப்பிரர். ராமனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார், ரகுராமனை நினைந்தவர் எவர் தாழ்ந்தார் என்று பஜனை பாட்டு சொல்லும். ஆதலால் தன்னரும் பெரும் செல்வமும் கோதுபல் கிளையும் உயிரும் பெற சீதையை தருக என்று செப்பினான் சொதியான் மகனுக்கு எனச் சொல்லினான். சுக்ரீவன் உனக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பினான், நீயும் உன்னுடைய சுற்றத்தினரும் ஒழுங்காக வாழ வேண்டுமானால் சீதையை விட்டுவிடு என்று சொல்ல. சீதையை விட்டுவிடு என்று எங்கள் அரசனாகிய சுக்ரீவன் சொல்லி அனுப்பினான் என்று ஆஞ்சநேயன் துணிச்சலாக தனியாக நின்று அது கூட வேடிக்கையாக சொல்லுவார்கள். ஆஞ்சநேயன் தன் வாழினாலேயே தனக்கு ஆசனம் அமைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டான் கூட சொல்வார். பகுயோஜன விஸ்தீர்ண புச்சாயனமாக என்று ஆஞ்சநேயனை கொண்டாடுவார்கள். யாரடா நீ என்று ராவணன் கேட்டதாகவும், ராமசாமி தூதனானடா டடா டடா என் பேர் அனுமனடா என்று பல அடாக்கள் போட்டதாகவும் ராமாயண நாடகத்திலே அந்த நடிகர்கள் அழகாக அங்கே நடித்து காட்டுவார். இவ்வளவு பேசிய ஆஞ்சநேயனிடத்திலே ராவணன்
சிறிதும் பயப்படாமல் நகைத்து சொல்லுகிறான், ஓ பெரிய சொப்பனம் நடத்தியிருக்கிறாய், மிகவும் சந்தோஷம், எனக்கு அறிவுரை கூறியிருக்கிறாயா? ஐயோ பாவம், என்றாலும் இவை சொல்லியது எனக்கு ஒரு குன்றின் வாரும் குரங்கு கொலாம் இது நன்று நன்று என மாநகை செய்தன. வெற்றி என்று ஒன்றுதான் நன்றி வேறுலாம், எப்பவுமே வெற்றி பெற்ற வெற்றியைத் தவிர வேறு அறியாத நசகிரீவனாகிய நசமுகனாகிய ராவான் லங்கைக்கு அதிபதி ஆஞ்சநேயனை பார்த்து நகைத்து, ஒரு குரங்கு குன்றின் வாழும் குரங்கு கொலாம் இது நன்று நன்று என மாநகை செய்தன. மிகவும் சரி, இது குரங்கே நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல். குரக்கு வார்த்தையும் மானிடர் கொச்சமும் இருக்க நிற்க நீ என் கொள் அடா, இரும் புறத்தினுள் தரும் தூது புகுந்த பின் மரக்கரை கொன்றது அது உரையா என்ற தூதாகத்தானே வந்தாய். தூதாக வந்தவன் நேரடியாக அரசனிடத்திலே வந்து செய்தி சொல்ல வேண்டியது தவிர ஏன் அறக்கரை கொன்றா என்று கேட்கிறார். அதுக்கு அனுமன் அழகான பதில் சொல்லுகிறான். கம்பனுடைய கவிதை வரிகள், காட்டுவாயின்மையால் கடிகாவினை வாட்டினேன், என்னை கொல்ல வந்தார்களை வீட்டினேன், பின்னும் மென்மையினாலும் தல் மாட்டு வந்தது காணும் மதியினால், கட்டுவாரின்மையால் கடி காவினை வாட்டினேன். மன்னனே, உங்கள் நாட்டிற்கு நான் வந்தேன் உன்னை பார்க்கலாம் என்றுதான், ஆனால் உன்னை எப்படி பார்ப்பது என்று தெரியவில்லை, உன்னுடைய மாளிகைக்கு வரும் வழி தெரியவில்லை, யாரும் எனக்கு அதை காட்டவில்லை. காட்டுவாரின்மைய கடி காவினை வாட்டினேன், அசோகவனத்தை அழித்தேன், அப்பொழுது அவர்கள் வீரர்கள் என்னை உன்னிடத்திலே பிடித்து வருவார்கள் என்று தெரியும், என்னை கொல்ல வந்தார்களை வீட்டினேன், என்னை கொல்ல வந்ததனாலே தற்காப்புக்காக நான் அவர்களை கொன்றேன், என்னை கொல்ல வந்தார்களை வீட்டினேன், பின்னும் மென்மதியினால் உந்தன் மாட்டு வந்தது காணும் மதியினால், ரங்கையை அழித்திருப்பேன், இருந்தாலும் உன்மீது உள்ள ஒரு வாத்சல்யத்தினாலே மென்மையினாலே உள்ளத்திலே வந்திருக்கிறேன் என்றான். உடனே ராவணன் சினத்தின் உச்சியிலே நின்று அவனை பிடியுங்கள் கொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். என்னும் ஆத்திரத்தின் தேரி நீந்துக மின்னும் வானே ஈற்றின் சீனம் வீங்கினான், கொல்மின் என்ற நன் கொல்லியர் சேர்ந்தாலும் நில்மின் என்ற நன் நிதிய. கொல்லுங்கள் என்று ராவணன் கட்டளையிட்ட உடனே அங்கே அத்தனை பேரும் வீரர்களெல்லாம் அனுமனை கொல்வதற்கு நெருங்குகிறார்கள். நில்மின் என்ற வீடன் நிதிய, அங்கே இருந்த ராவணன் தம்பியாகிய வீடனன் நில்லுங்கள் என்றான், கொல்லுங்கள் என்றான் அண்ணன், நில்லுங்கள் என்றான் தம்பி. ஆண்டு எழுந்து நின்று அண்ணன் அரக்கனை நீண்ட கையல் வணங்கின, நீதியாய் இந்த கோபம் முறையது என்றாம், வேண்டும் மையூரை பைய விளம்பினான். உடனே வீடன் ராவணனுக்கு நல்லுரைகள் கூற ஆரம்பித்தான். அந்தனன் உலகம் ஒன்றும் ஆதி இனத்தின் ஆற்றல் தந்தவன் அன்பு காண்ட தவநெறி உணர்ந்து தக்கோய், இந்திரன் கருமமாற்றும் இறைவன் நீ எம்பு தூது வந்தனன் என்ற பின்னும் கோரியோ மறைகள் வல்லோய், மிகச்சிறந்த இந்திரனையே வென்றவனே, உன்னுடைய சபைக்கு வந்து உன்னிடத்திலே அவன் தூதன் என்று சொல்லுகிறான், பிறகும் கொள்ளலாமா? ஊதல பரப்பின் அண்ட புகுப்பினில்
புறத்துள் பொய்தீர் வேதமுற்று எங்கும் வைப்பின் வேறொரு இடத்து வேந்தர் மாதரை கொலை செய்தார்கள் உளரனவனும் வந்த தூதரை கொன்றுள்ளார்கள் அவரே தொல்லை நல்லோர். பெண்களை கூட கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தூதுவர்களை கொன்றது கிடையாது. எனவே தூதுவனை கொல்லுவது இனி செயல் தர்மமாகாது என்று விபீஷணன் சொல்லுகிறார். எத்தலை உலகும் காக்கும் வேந்தனி வேற்றோரேவ இத்தலை எய்தினானே கொல்லுதழுக்கம். அது மட்டுமல்ல ஒன்றை சொல்லுகிறார், இழகவள் தன்னை கொள்ளாது இரு செவி மூக்கோடு ஈர்ந்து விளைவு உரை என்று விட்டார் வீரராய் மைமையோர். சில மாதங்களுக்கு முன்னாலே நம்முடைய தங்கையாகிய சூர்பனகையை கொல்லாமல் மூக்கை மட்டும் அறுத்து விட்டார்கள் அல்லவா. கலதியே லாவி நம்பால் இவன் வந்து கண்ணின் கண்ட அளவுரையாமல் செய்தி ஆதி என்று அமையச் சொன்னான். நம் தங்கையை கொல்லாமல் விட்டுவிட்டார்கள் அவர்கள். அப்படி இருக்கும்போது நாம் இந்த தூதுவனை கொள்வது சரியல்ல என்று சொல்லுகிறான். அப்படியானால் என்ன செய்யலாம் என்று சொன்ன பொழுது வீரன் எளிய தண்டனைகளை அளிக்கலாம் என்று சொல்லுகிறான். அப்படி என்ன தண்டனை அளித்தான் அனுமன், என்ன தண்டனை பெற்றான் என்ற செய்திகளை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்த நிலையிலே ஒரு தீயும் ஒரு தீயும் என்ற நிலையிலே அடுத்த தலைப்பிலே ஒரு தீயும் ஒரு தீயும் என்ற தலைப்பிலே அடுத்து பார்க்க இருக்கிறோம். கம்பனின் காவிய நாயகன் தொடர்ந்து அனுபவிப்போம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகன்றிடுமோ. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகன்றிடுமோ. தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றதும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழ வாழ்த்தொழி சூழ்வகுளி மங்களாசரதனவரே மதாச்சாரிய புரோகமே சர்வைசபூர்வைராச்சாரிய இழுக்கு தாயா சுமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.